வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஈச விரும்பிய சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம இந்த வருஷம் திருப்பதிக்கு போன அந்த திருமலை திருப்பதியோட பதிவை தான் பார்க்க போகிறோம். இது பதிவு ஒன்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போயிட்டுருக்க ட்ரெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காட்பாடி திருப்பதி லோக்கல் ட்ரெயின், ட்ரெயின் நம்பர் 07662. காலையில் 6:15 காட்பாடியிலேருந்து கிளம்பி ஒரு 8:30 நம்ம திருப்பதி ரீச் ஆகிடலாம். நம்ம லாஸ்ட் டைம் 2023 பார்த்தீங்கன்னா, சென்னை போய் சென்னையிலேருந்து காலையில் சப்தகிரி எக்ஸ்பிரஸில் நம்ம போயிருப்போம். அது வந்து ரேணிகுண்டாவோட ஸ்டாப் ஆகும். இந்த தடவை நம்ம வந்து வேலூர் வந்து பஸ்ஸில் வந்துவிட்டோம். ஸ்ரீரங்கத்துலேருந்து அங்கேருந்து காட்பாடி வந்துட்டு இப்போ இந்த ட்ரெயினில் நம்ம வந்து போய்கிட்டிருக்கோம். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா காட்பாடியிலேருந்து கிளம்பி ஒரு 8 கிலோமீட்டர்லேயே வந்து நமக்கு ஆந்திரா ரீச் ஆகிடுவோம். ஆந்திரா ரீச் ஆனவொடனே நம்ம பார்த்திங்கனாலே தெரியும், நிறையா வந்து மலைகள் அந்த மாதிரிலாம் இருக்கும். சித்தூர் வழியே அந்த ட்ரெயின் வந்து நமக்கு திருப்பதிக்கு வந்து ரீச் ஆகும். நீங்கள் திருப்பதி வந்து நார்மலாக போகிறீங்க அப்படின்னால மேக்ஸிமம் ஆன்லைன் டிக்கெட் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா சீவாரி மெட்டு வழியாக படி வழியாக ஏறி போவோம்ல, அந்த ரூட் வழியாக தான் போனோம். போகிறப்ப மிடில்லேயே வந்து டிக்கெட் கொடுப்பாங்க. அங்கே வந்து 1500 நினைக்கிறேன் லாஸ்ட் டைம் அந்த மாதிரி கொடுத்தாங்க டிக்கெட்ஸு. இந்த தடவை எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியலை. லாஸ்ட் டைம் நாங்கள் போட்ட வீடியோவும் நான் வந்து போட்டிருக்கேன், த்ரூ சென்னை நம்ம போனோம்னா எவ்வளோ செலவாகும், எப்படிலாம் போனோம், என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அதை இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இல்லைனா ஐ கார்டும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வருஷம் வந்து நாங்கள் பிளானே கிடையாது, ப்ரீ பிளானாக எதுவும் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் போயிட்டு வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க ஸ்ரீனிவாசமோ இல்லை எங்கேயாவது வந்து டோக்கன் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ பார்ப்போம், போயிட்டு தான் பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னும் 2 எக்ஸ்ட்ரா கோயில்ஸும் வந்து பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு பிளான் வச்சுருக்கோம். பார்ப்போம் திருப்பதியில் எப்படி ஆகுதுன்னு பார்த்துட்டு. நான் திருப்பதி வெஸ்ட் ஸ்டேஷனில் இறங்கி என் ஃப்ரெண்டு வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். அப்போ பாருங்கள், யானைகள் அதாவது கஜேந்திரன் வந்து 2 பேர் வந்து வந்துட்டு இருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக 2 பேரும் போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து நான் ஸ்ரீரங்கத்துலேருந்து தனியாக தான் வந்திருக்கேன், கூட யாரும் வரல. என் ஃப்ரெண்டு இங்கே இருக்கார் ஆக்சுவலி, அவர் கூட தான் போகணும். இது வந்து திருப்பதி போனவங்க எல்லாத்துக்குமே பரிச்சயமான ஒரு இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். அலிப்பிரி ரூட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு பாருங்கள், திருப்பதி மழை நமக்கு அழகாக தெரியுது. ஸோ நம்ம அலிப்பிரி ரூட் வழியாக நடந்து போகிறோம் அப்படின்னா நம்ம இது வழியாக போகலாம். ஈவன் நம்ம வந்து பஸ்ஸில் போகணுன்னாலுமே வந்து நமக்கு இந்த வழியாக தான் வந்து பஸ்ஸு போகும். ஆக்சுவலி பஸ் ஸ்டாண்டில் இருந்தனாலும் ஏறிக்கலாம், ஆர் நம்ம இங்கேருந்து கூட நம்ம பஸ்ஸை பிடிச்சிக்கலாம். நம்ம வந்து ஸ்ரீவாரி மெட்டு வழியாக போக போகிறோம், அதனால் இங்கேருந்து நமக்கு ஃப்ரீ பஸ் இருக்குது அலிப்பிரியிலேருந்து. இப்போ நம்ம வந்து இறங்கிட்டோங்க, 6 மணி தான் ஆகுது, எவ்வளோ கூட்டம் பாருங்களேன். இது வந்து ஆக்சுவலி 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஸ்ரீவாரி மெட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே டோக்கனுக்கு வெயிட் பண்ணுற கூட்டம். இவ்வளோ கூட்டத்தில் வெயிட் பண்ணி நமக்கு டிக்கெட் கிடைக்கல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சோகமே. ஏன்னா வந்து டிக்கெட்டு அன்றைக்கி வந்து 3000 டிக்கெட் வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க ஸ்ரீவாரி மெட்டுக்கு. 3000 காலி, காலையில் 6:30-7 மணிக்குள்ளேயே காலி. ஆனால் லாஸ்ட் டைம் வந்து 2023 லாக்கில் வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம இதே வழியில் தான் வந்திருந்தோம். அப்போ நமக்கு வந்து காலையில் 8 மணிக்கு ரீச் ஆனப்பே நமக்கு டிக்கெட் கிடச்சிது. ஆனால் இப்போ ஏன் கிடைக்கலன்னு யோசிச்சுட்ருக்கிறப்போ காலண்டர் எடுத்து பார்த்தா இன்றைக்கி புரட்டாசி ஒன்றுங்க. என்னடா இப்படி தெரியாமல் புரட்டாசி மாதம் தொடங்குறப்ப வந்துட்டோமே அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே அலௌன்ஸே பண்ணிட்டாங்க, டிக்கெட் காலியாகிடுச்சு, ஃப்ரீ தர்ஷன் தான், எல்லாம் போகலான்ட்டு. சரின்னு பெருமாளை வேண்டிட்டு மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூடம் ஏற்றிட்டு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் தேய்ச்சிட்டு வந்து மேலே போவாங்க. நிறைய பேர் சூடமும் கொளுத்திட்டு போவாங்க, அதை நம்ம பார்க்க முடியும். லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்போம். வேண்டுதல் வந்து நிறைய வேண்டுதல் நம்ம பார்த்துருப்போங்க. இங்கே அந்த அக்கா பாருங்களேன், முட்டி போட்டு நடந்து போகிறாங்க. நம்மளால் வந்து நார்மலாக நடந்து போகிறதே வந்து ரொம்ப கஷ்டம். இதுதான் வந்து பக்தியோட அந்த ஒரு இது இருந்ததுன்னா, பவர் இருந்ததுன்னா நம்ம என்ன வேணால் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஒரு வழியாக நம்ம மலை உச்சி 2500 படி ஏறி மலை உச்சிக்கு வந்து வந்துட்டோம். இதுக்கப்புறம் போய் லைனில் நிற்கணும். நீங்கள் கண்டிப்பாக வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரீங்க, வயசானவங்களை கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து புரோட்டாசி சனிக்கிழமை அதெல்லாம் பிளான் பண்ணாதீங்க. இல்லை டிக்கெட் இருந்ததுன்னா ஓகே, அந்த 300 ரூபா டிக்கெட் இருக்குல்ல ஆன்லைன், அதுனா ஓகே. டோக்கன் வாங்கிட்டு வர்றதும் கஷ்டம் தான், ஏன்னா நாங்கள் வந்தப்போ டோக்கனில் நிற்கிறவங்களுக்கே 1 டே ஆகுங்கிற மாதிரி அலௌன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃப்ரீ லைன் வந்து மேக்ஸிமம் வந்து 40 hours 30 hours அந்த மாதிரி ஆகுது. ஸோ ஃபுட்டும் வந்து அந்த சேவாவில் இருக்கவங்க பண்ணுறாங்க, பட் ஆனாலும் வந்து அந்த கவுண்டருக்குள்ளே போகிற வரைக்கும் கஷ்டம் தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட அடுத்த பார்ட் வந்து நம்ம அடுத்த வீடியோவை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.